அன்பான ஆறாம் வகுப்பு மாணவ மாணவர்களே, உங்களின் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவ மாதிரி தொகுத்தறிவு தேர்வுக்கான வினா விடைகளை இந்த வீடியோவில் பார்ப்போம். கணக்கு பாடத்துக்கான மாதிரி தொகுத்தறிவு வினா விடைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்த மதிப்பெண்கள் எத்தனை அப்படின்னா 60. அதில் முதல்ல வர்றது ஃபர்ஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. -5 முதல் 6 வரையிலான எண்களில் டேஷ் மிகைமுழுக்கள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடை வந்து சி. 7 மிகைமுழுக்கள் உள்ளன. -5 லிருந்து 6 வரைக்குமான -5 லிருந்து எண் கோடில் -5 லிருந்து 6 வரைக்கும் உள்ள எண்களில் இது குறைமுழு, இது -5 குறைமுழு, -4 குறைமுழு, -2 குறைமுழு, -1 குறைமுழு. அப்போ மிகைமுழு வந்து இதிலிருந்து 0 லிருந்து 6 வரைக்கும். அப்போ 1, 2, 3 0, 1, 2, 3, 4, 5, 6 0 வந்து 1. அப்போ 0 வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 முழு இருக்கு மொத்தம், சரியா? அப்போ 7 மிகைமுழுக்கள் உள்ளன. விடை வந்து சி. பூஜ்ஜியத்திற்கு இடதுபுறம் 20 அலகுகள் தொலைவில் உள்ள எண். அப்போ பூஜ்ஜியத்துக்கு இடதுபுறம் இந்த இருக்குல்ல பூஜ்ஜியம் 0, இந்த 0வுக்கு இடதுபுறம், இந்த 0வுக்கு இடதுபுறம் 20 அலகுகள் தாண்டி, 20 யூனிட் தாண்டினா அப்போ -20 வரும். பூஜ்ஜியத்துக்கு இடதுபுறம் -1, -2, -3 அப்படி போய் -20 வரைக்கும். பூஜ்ஜியத்துக்கு இடதுபுறம் 20 அலகுகள் தாண்டி உள்ள எண் வந்து என்னது? -20. அப்போ விடை வந்து சி, சரியா? -20. 3/4 சமான பின்னம். ஒரு பின்னத்தினுடைய சமான பின்னம் கிடைக்கணும்னா அந்த பின்னத்தை முதல் எண் 1க்கு அடுத்து உள்ள 2 மேலங்களையும் பெருக்குங்க. அப்படி பெருக்குனா 3 2 பெருக்குனா 3 2 6, 4 2 பெருக்குனா 4 2 8. அப்போ 6/8. ஒரு பின்னத்தினுடைய சமான பின்னம் கண்டுபிடிக்க அந்த பின்னத்தை தொடர்ந்து 2 அல்லது 3 4 5 மேலங்களையும் பெருக்குனா கிடைக்கக்கூடிய சமான பின்னம். அப்போ விடை வந்து டி, 6/8. 1/4 கணக்கு 1/5 2/5 கூட்டினா பின்னங்களுடைய கூட்டலுக்கு பகுதி 1 இருக்கணும், பகுதி 1 இருக்கு. அப்போ 5 போட்டுக்கிடுங்க, 1 2 கூட்டுங்க 3. அப்போ 3/5 இத்தனை விட 3/5. அப்போ விட பி. 5வது கணக்கு 53/17 தலைகீழி. ஒரு பின்னத்தை தலைமாத்தி போட்டுட்டோம்னா அது தலைகீழி ஆயிரும். 53 கீழே வந்துடும், 17 மேலே வந்துடும். 17/53 விட வந்து சி, சரியா? அடுத்தது 6வது உண்மையோடு பின்வரும் வடிவங்கள் சம பரப்பளவுடையவை, பரப்பளவுடையவை எனில் எந்த வடிவம் மிக குறைந்த சுற்றளவு பெற்றுள்ளது? விட வந்து சி. சீனுடைய சுற்றளவு தான் கம்மியாக இருக்கும். 7வது கணக்கு ஒரு செவ்வகத்தினுடைய பரப்பளவு 40 சதுர சென்டிமீட்டர், அதன் நீளம் 8 சென்டிமீட்டர் எனில் அதன் அகலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. செவ்வகத்தினுடைய பரப்புக்கு என்ன ஃபார்முலா? நீளம் இண்டு அகலம். செவ்வகத்தினுடைய பரப்புக்கு என்ன ஃபார்முலா? நீளம் இண்டு அகலம். அந்த நீளம் இண்டு அகலம் இஸ் ஈக்குவல் டு பரப்பு, சரியா? நீளம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 8. அகலம் தெரியாது, பரப்பளவு எவ்வளவு? 40. எனக்கு அகலம் தான் வேணும். அப்போ அகலம் சீக்கிரம் இந்த பெருக்கக்கூடிய 8 அந்த பக்கம் வந்து வகுக்கும். அப்போ 40/8 1/8 8 8 40. அப்போ அகலம் வந்து 5 சென்டிமீட்டர். அப்போ விட வந்து டி. 8வது கணக்கு நிலை குத்துக்கோட்டை சமச்சீர் கோடாக பெற்ற சொல்லியது. 4 சொல்லி கொடுத்துருக்கேன், டாடு, நன்னு, மாம், ஈவ் அப்படின்னு கொடுத்துருக்கான். இதில் மாமு தான் நிலை குத்துக்கோட்டை பெற்றிருக்கு. இப்போ எம்மை நடுவில் பிரித்தா 2 பிரியும், ஏ 2 சரிபாதியாக பிரியும், எம் சரிபாதியாக பிரியும். அப்போ நிலை குத்துக்கோட்டை சமச்சீர் கோடாக பெற்ற சொல் வந்து சி, மாம். அடுத்து 809வது கேள்வி. 818 சுழல் சமச்சீர் வரிசை 2. 818 ரெண்டு இடம் திருப்பிட்டோம்னா திரும்ப அதே 818 கிடைக்கும். அப்போ 2. 10வது எந்த ஒரு எண்ணின் நிலையும் அதன் எதிரெண்ணையும் தீர்மானிக்கும் எண்? 0. பி, விட பி. அப்போ 0 எண் கோட்டில் 0 தான் நடுவில் இருக்கும். மற்ற இதெல்லாம் இது -1 இது 1. இந்த 1க்கும் 2க்கும் நடுவில் 0 தான் இருக்கும். அப்போ 1 அதனுடைய எதிர்ஒன்னையும் சரிபாதையை அணைக்கக்கூடியது என்னது அப்படின்னா 0 தான். அப்போ 9வது 10வது கணக்கு கிடச்சி. அடுத்து ரோமலட் 2 கோடிட்டடங்கு நிரப்புக. அருந்தக்கூடிய தண்ணீரான தரைமட்டத்தில் 100 மீட்டருக்கு கீழே உள்ளது. இந்த மிகை முழுக்கள் குறை முழுக்களை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? மேல் நோக்கி போகுது அதிகம் அப்படி மேல் நோக்கி அப்படின்னு சொன்னால் அதுக்கு ப்ளஸ் போடணும். கீழே குறைவு அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன போடணும்? மைனஸ் போடணும். இப்போ 100 மீட்டருக்கு அருந்தக்கூடிய தண்ணீர் குடிதண்ணி வந்து தரைமட்டத்தில் 100 மீட்டருக்கு கீழே கிடைக்கிறது. அப்போ இதை எப்படி குறிப்பிடணும்? -100 மீட்டர்னு குறிப்பிடணும், சரிதானா? -100 மீட்டர்னு குறிப்பிடணும். அடுத்தது 2வது அதில் 2வது கணக்கு முழு எண் மற்றும் தகு பின்னத்தின் கூடுதல் கலப்பு பின்னம். ஒரு முழு எண் 4 இருக்கு, ஒரு தகு பின்னம் 3/5 இருக்கு. ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கலப்பு பின்னம் கிடைக்கும், அல்லது தகா பின்னம். கலப்பு பின்னம் அல்லது தகா பின்னம் 2 1 தான். கலப்பு பின்னம் அல்லது தகா பின்னம்.
ஒரு முழு எண்ணை தகு பண்ணத்தையும் கூட்டினா கலப்பு பண்ணம் கிடைக்கும், அல்லது இதை பெருக்கினா ஐநாங்க இருபது இருபது மூணை கூட்டினா 23 பை 5 தகா பண்ணம் கிடைக்கும். ரெண்டு ஒன்று தான்பா. அடுத்தது மூணாவது கேள்வி, இசட் என்ற எழுத்தின் சுழல் சமச்சீர் வரிசை 2. ஒரு பொருள் புதிய இடத்துக்கு நாலாவது கேள்வி, ஒரு பொருள் புதிய இடத்துக்கு இடப்பெயர்ச்சி அடைவதால் டேஸ் சமச்சீர் ஏற்படுகிறது. இடப்பெயர்ச்சி சமச்சீர், இடப்பெயர்ச்சி சமச்சீர் ஏற்படுகிறது. அடுத்தது அஞ்சாவது கணக்கு, செவ்வகத்தின் பரப்பளவு காணக்கூடிய சூத்திரம் நீளம் இண்டு அகலம், நீளம் இண்டு அகலம் அல்லது எல் இண்டு பி, எல் இண்டு பி ரெண்டுல எதனால எழுதிக்கலாம். அடுத்து மூணாவது, சரியா தவறா, -18, -12, 0 ஆகிய முழுக்கள் ஒவ்வொன்றும் -20 விட பெருசு பெரியதுன்னு சொல்லுங்க. அப்ப சரி, என்ன காரணம், -20 இந்த இடத்துல இருக்கும், அதுக்கடுத்து -18 வரும், அதுக்கடுத்து -12 வரும், அதுக்கடுத்து 0 வரும், அதுக்கடுத்து 6 வரும். இப்போ -20 விட இதெல்லாம் பெரிய நம்பர் தான். அப்போ சரி, -20க்கு வலது பக்கம் உள்ள எல்லாமே எண்கோட்டில் பெரிய நம்பர். ரெண்டாவது, இரண்டு தகுபண்ணங்களின் கூடுதல் எப்போதும் தகாபண்ணமாக இருக்கும், தவறு. இரண்டு தகுபண்ணங்களின் கூடுதல் எப்போதும் தகுபண்ணமாக தான் இருக்கும், ஆனால் இவங்க தகாபண்ணம் சொல்லியிருக்காங்க, அப்போ தவறு. மூணாவது, ராணி என்ற எண் என்ற பெயரின் எதிரொலிப்பு பிம்பம் INR ஆகும். இந்த ராணி என்ற சொல்ல கண்ணாடியில் காமிச்சோம்னா அது எப்படி வரும், ஐ கிடைக்கும், அப்புறம் என் கிடைக்கும், அப்புறம் ஏ கிடைக்கும். இந்த ஆறு வந்து எப்படி வரும், இப்படி தலைமாதிரி இப்படி இப்படி இடது பண்ண திரும்பி வரும், ஆனால் ஆறு வந்து நேரம் இருக்கா, அப்போ இது தவறு. 191 என்ற சுழல் சமத்தி தன்மை பெற்றுள்ளது, சரி. நான் 191 ரெண்டு இடத்துல போனால் திரும்ப அது கிடைச்சிடும். அஞ்சாவது கேள்வி, சதுரத்தின் சுற்றளவு காணும் சூத்திரம் S², தவறு. சதுரத்தின் சுற்றளவு காணக்கூடிய சூத்திரம் வந்து 4A, இங்கே S² கொடுத்துருக்காங்க, அது தப்பு, சரிதானா. அடுத்தது பொறுத்துக, 7 3/4 + 6 1/2 கூட்டினா 14 1/4 கிடைக்கும், அது 1. 0 டிகிரிக்கு கீழே 20 டிகிரி என்பது -20 டிகிரியை குறிக்கும், அப்ப அது 2. 1 ஹெக்டேர் என்பது 10,000 சதுர மீட்டர், அது 3. நாலாவது, இந்த ஸ்டாரினுடைய சுழல் சமச்சீர் வரிசை என்ன அப்படின்னா எத்தனை கொம்பு இருக்குன்னு பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, அப்போ 6 தடவை சுத்தலாம், சரிதானா. அப்போ 6 தடவை சுத்தினா இது வந்து என்ன செஞ்சிடும், இந்த கொம்பை 6 தடவை வளைச்சிட்டோம் அப்படின்னா இது திரும்ப அப்படியே கிடைக்கும். அப்போ 6 சுழற்சி சமச்சீர் வச்சு இதில் இருக்கு, சரியா. எத்தனை ஒரு தடவை சுத்தினா அந்த நிலை என்ன செய்யாது, மாறாது, அந்த ஸ்டார் மாதிரி இருக்கும். அப்போ 4, 6, 6 வந்து 4வது கூட வந்து 6. சேலை வடிவமைப்பு 5வது, இடப்பெயர்ச்சி சமச்சீர் தன்மை இது 5, சரியா. அப்போ பொறுத்துக்க பார்த்துட்டு அடுத்தது 5வது ரோமன் லெட்டர், எவையேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்க, 2/1 கணக்கு 2/7 3 சமான பின்னங்கள் எழுதுக. அப்போ 2/7 சமான பின்னம் கண்டுபிடிக்க 2/7 எழுதி அதை 2 மேலையங்களையும் பிரிக்குங்க, முதல் சமான பின்னம் கிடைக்கும், 2 2 4 7 2 14, இது ஒரு சமான பின்னம். ரெண்டாவது, அதே 2/7 இங்கே 2 பிறக்கணுமா, அங்கே 3 பிறக்குங்க, 2 3 6 7 3 21, இது ஒரு சமான பின்னம். மூணாவது சமான பின்னம், அதே 2/7 4 மேலையங்களையும் பிறக்குங்க, 2 4 8 7 4 24, 8/24, சரியா. 7 4 28ப்பா, சாரி, 7 4 28, அப்போ 8/28, அப்போ எத்தனை சமான பின்னம் கிடச்சிருக்கு, 3. 3 4/14, 6/21, 8/28, சரியா. இது 2/7 சமான பின்னங்கள். அடுத்தது 2 கணக்கு, 5 3/7 தகா பின்னமாக மாற்றுக, 5 3/7 தகா பின்னமாக மாற்றுறதுக்கு முதல்ல இந்த 7 வச்சு 5 பெருக்கி அதோட விடையை 3 கூட்டணும், கீழே 7 போடணும், 7 5 35 + 3/7. அப்போ 35 3 கூட்டினா 38, சரியா. அப்போ 38/7 இதுதான் எதனுடைய கலப்பு தகாபின்னம், 5 3/7 தகாபின்னம் 38/7. அடுத்தது மூணாவது கணக்கு, மூணாவது கணக்கு என்ன இருக்கு, 8/9 மற்றும் 2/7 இடையே, 2/7 இடையே உள்ள வேறுபாட்டை காண்க, வேறுபாட்டை காண்கன்னா கழிக்கணும். அப்போ 8/9 2/7 கழிக்கணும். ஒரு 2 பின்னங்களை கழிக்கும் போது பகுதி 1 இருக்கணும், பகுதி 1 இருக்கா, இங்கே 9 இங்கே 7, 1 இல்லை. அப்போ பகுதி 1 இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், மீச்சமாக பார்க்கணும், மீச்சமாக பார்க்கறது எளிய வழி, இந்த 7 இங்கே மேலையங்களையும் பிரிக்கணும், இந்த 9 இங்கே மேலையங்களையும் பிரிக்கணும். அப்போ 8/9 × 7 × 7 மைனஸ் இங்கே
ரெண்டு பை ஏழு இண்டு இந்த ஒம்பது மேலே எங்களையும் பெருக்கும், இண்டு ஒம்பது இண்டு ஒம்பது இப்படி பெருக்குன்னா பகுதி ஒன்றாயிரும். இப்போ ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு, கீழே ஒம்பத்தி ஏழு அறுபத்தி மூணு, கழித்தலுக்கு கழித்தல், இங்கே ஈ ரொம்ப பதினெட்டு, ஏழு ரொம்ப அறுபத்தி மூணு, பதினெட்டு பை அறுபத்தி மூணு. இப்போ பகுதியை கவனிங்க, பகுதி என்ன ஆயிடுச்சு, ஒன்றா ஆயிடுச்சா, பகுதி ஒன்றா ஆயிடுச்சு. இப்போ ஒரே ஒரு பகுதி அறுபத்தி மூணை போட்டுட்டு அந்த ஐம்பத்தி ஆறையும் இந்த பதினெட்டையும் கழிச்சிருங்க. அப்போ ஐம்பத்தாறுக்கு பதினெட்டு போச்சுன்னா ஐம்பத்தி ஆறு கழித்தல் பதினெட்டு, கழிச்சிட்டோம்னா கடவை அங்கே இங்கே ஆறுக்கு எட்டு போகாது, கடவை அங்கே பதினெட்டு இங்கே ஒன்று. அப்போ பதினெட்டுக்கு ஆறு போனால், பதினெட்டுக்கு எட்டு போனால் சரி பதினாறு, இங்கே பதினாறு, பதினாறுக்கு எட்டு போனால் எட்டு, இங்கே நாலு, நாலுக்கு ஒன்று போனால் மூணு. அப்போ ஐம்பத்தி ஆறுக்கு பதினெட்டு போச்சுன்னா முப்பத்தி எட்டு பை எத்தனை அறுபத்தி மூணு. இதுதான் இந்த ரெண்டு பின்னங்களுடைய கழித்தலுக்கான விடை. சரியா, சரி. அடுத்தது நாலாவது கணக்கு, நாலில் ஒன்று, பின்வரும் சூழல்களை முழுக்களாக குறிப்பிடவும். ரெண்டாயிரம் ரூபா நஷ்டம், அப்போ நஷ்டம் நஷ்டங்கிறனால என்ன செய்யணும், குறைகளில் குறிப்பிடணும், மைனஸ் ரெண்டாயிரம். சரியா, அடுத்தது பதினஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு ரூபா பேங்கில் சேர்த்து வச்சுருக்காங்க. அப்போது ரெண்டாவது கணக்கு வைப்புத்தொகை பேங்கில் சேர்த்து தானே வச்சுருக்காரு, அப்போ அதுக்கு என்ன செய்யணும், ப்ளஸ் போடணும், ப்ளஸ் பதினஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு ரூபா. சரியா, நஷ்டம்னா மைனஸில் குறிப்பிடணும், பேங்கில் போட்டால் ப்ளஸில் குறிப்பிடணும். அடுத்தது மைனஸ் ஏழு அஞ்சாவது கணக்கு, மைனஸ் ஏழு என்ற எண்ணுக்கு நாலு அலகுகள் தொலைவில் உள்ள வலதுபுறத்தில் இருக்கும் எண் என்ன? மைனஸ் ஏழு என்ற எண்ணுக்கு நாலு அலகுகள் தொலைவில் உள்ள நாலு வலதுபுறம், அப்போ இதுதான் வலதுபுறம், இங்கே போகணும். மைனஸ் ஏழுலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு, நாலு அலைகள் தொலைவில் என்ன இருக்கு, மைனஸ் மூணு. அப்போ விட வந்து மைனஸ் மூணு. சரியா, அடுத்தது மைனஸ் ஏழு ரெண்டாவது, அதே கொஸ்டின் ரெண்டாவது, மைனஸ் ஏழு என்ற எண்ணிற்கு நாலு அலைகள் தொலைவில் உள்ள வலதுபுறத்தில் இருக்கும் எண்ணு ஏற்கனவே பார்த்துட்டோம். சரியா, அப்போ ஒரு கேள்வி தான் அதுக்கு பதில். அடுத்த ஆறாவது கொஸ்டின், மைனஸ் அஞ்சு மற்றும் ஜீரோவுக்கு இடைப்பட்ட அனைத்து முழுக்களையும் எண்கோட்டை பயன்படுத்தி எழுதுக. மைனஸ் அஞ்சுக்கும் ஜீரோவுக்கும் நடுவில், அப்போ மைனஸ் அஞ்சு இங்கே இருக்கு, ஜீரோவுக்கும் நடுவில் எத்தனை எண், எத்தனை முழுக்கள் இருக்கு, மைனஸ் நாலு மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று. அப்போ மைனஸ் அஞ்சுக்கும் ஜீரோவுக்கும் இடையில் உள்ள எண்கள் என்னெல்லாம் சொல்லுங்க பாப்போம். மைனஸ் நாலு கமா மைனஸ் மூணு கமா மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் ஒன்று. அடுத்து ஏழாவது க்வெஸ்சன், ஒரு செவ்வகத்தின் நீளம் 12 சென்டிமீட்டர் மற்றும் அகலம் 10 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவை காண்க. செவ்வகத்தினுடைய நீளம் இதுதான் நீளம், இது எத்தனை 12 சென்டிமீட்டர், இது அகலம் இது 10 சென்டிமீட்டர். அப்போ இது 12னா இதுவும் 12, இது 10னா இதுக்கு ஏத்தாப்புல இதுவும் எத்தனை 10. இப்போ சுற்றளவு கேட்குறான், செவ்வகத்தின் சுற்றளவு என்ன ஃபார்முலா, 2 இன்டு நீளம் கூட்டல் அகலம், இது ஃபார்முலா. அப்போ 2 இன்டு ப்ராக்கெட் நீளம் எத்தனை 12 ப்ளஸ் அகலம் எத்தனை 10. அப்போ வெளியே 2 இருக்குது, அது அப்படி இருக்கட்டும், இந்த 12 10 கூட்டுங்க 22. அப்போ ப்ராக்கெட் எடுத்துடலாம், 12 10 கூட்டினா 22, அப்போ 2 22 44 சென்டிமீட்டர். இதுதான் செவ்வகத்தினுடைய சுற்றளவு. தேர்ஃபோர் செவ்வகத்தினுடைய சுற்றளவு நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் ஆகும். அடுத்தது எட்டாவது கணக்கு, அடிப்பக்கம் 18 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 12 சென்டிமீட்டர் அளவுகள் உள்ள செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவை காணுங்க. அடிப்பக்கம் எத்தனை, இந்த பேஸ் அடிப்பக்கம் 18 சென்டிமீட்டர், உயரம் வந்து எவ்வளவு அப்படின்னா 12. அப்படின்னா இந்த செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவு கேட்குறான், செங்கோண முக்கோணத்தினுடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு. பரப்புக்கு ஃபார்முலா அரை இண்டு
அடிப்பக்கம் இண்டு உயரம். அப்போ அறை இண்டு அடிப்பக்கம், அடிப்பக்கம் எத்தனை 18, இண்டு உயரம், உயரம் எத்தனை 12. இப்போ இந்த ரெண்டு கீழே இருக்கு, 18 மேலே இருக்கு, 1 2 9 2 18. இப்போ 9 12 பெருக்கணும். இப்போ 9 × 12, 9 × 12 பெருக்கும்போது 9 2 18 கெட்டு மிச்சம் 1, 9 1 9 1 கூட்டினா 10. இப்போ 108 சதுர சென்டிமீட்டர். அப்போ செங்கோண முக்கோணத்தினுடைய பரப்பு, செங்கோண முக்கோணத்தினுடைய பரப்பு எவ்வளவு? 108 சதுர சென்டிமீட்டர். சரியா? அடுத்தது 9 கணக்கு. 8 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள சதுரத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவை காண்க. இந்த சதுரத்தினுடைய ஒரு பக்க அளவு எவ்வளவு? 8. அப்ப இது 8, சதுரத்தினுடைய எல்லா பக்கமும் சமம், இது 8 இது 8. அப்போ 1வது கேள்வி, சதுரத்தின் சுற்றளவு. சதுரத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலா 4 × a. 4 அந்த பக்கத்தை பிரிக்கிறோம், ஏ என்பது சதுரத்தினுடைய பக்க அளவு. அப்போ 4 × a எத்தனை? 8. அப்போ 4 × 8 = 32 சென்டிமீட்டர். இது சதுரத்தினுடைய சுற்றளவு. 2வது கேள்வி, சதுரத்தினுடைய பரப்பளவு கேட்டுக்கோ. சதுரத்தின் பரப்பளவு, சதுரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா வந்து s² சொல்லுவாங்க, அல்லது a² சொல்லுவாங்க. எஸ் என்பது சதுரத்தினுடைய சைடு, பக்கத்தை குறிக்கும். பக்கம் எத்தனை? சதுரத்தினுடைய பக்கம் எத்தனை? 8 சென்டிமீட்டரா? அப்போ 8² 8² என்ன அர்த்தம்? ஒரு நம்பருக்கு மேலே அடுக்கு 2 வந்தால் அதை 2 தடவை பிறக்கணும், 2 தடவை, 8 × 8. அப்போ 8 எவ்வளவு? 64. 64 சதுர சென்டிமீட்டர். இதுதான் கொடுக்கப்பட்ட சதுரத்தினுடைய பரப்பு. இது 2வது கேள்விக்கான பதில், சரிதானா? அடுத்தது 10வது கணக்கு, பின்வரும் வடிவத்தின் சுற்றளவு காணுங்க. சுற்றளவுனா சுற்றி வந்த அளவு. இது 4, இது 4னா இது 4, இது 4னா இதுக்கு நேரம் ஏத்தாப்புல இது 4, இது 4னா இது 4, அப்புறம் இது 4, இது 4, இது 4, எல்லாமே 4 தான். சரியா? அப்போ சுற்றளவுனா எல்லாத்தையும் கூட்டலாமா? இங்கேருந்து ஆரம்பிப்போம். 4 × 4 கூட்டினா 8, 8 × 4 கூட்டினா 12, 12 × 4 கூட்டினா 16, 16 × 4 கூட்டினா 20, 20 × 4 கூட்டினா 24, 24 × 4 கூட்டினா 28, 28 × 4 கூட்டினா 32. சரியா? இங்கே இதோட முடிச்சுக்கணும். அது இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோமா? அப்போ இதோட முடிச்சா, இந்த இடத்தோட முடிச்சாச்சு. அப்போ 32. இப்போ பின்வரும் சுற்றளவு உருவத்தினுடைய, அப்போ ஒரு கொடுக்கப்பட்ட உருவத்தினுடைய சுற்றளவு, கொடுக்கப்பட்ட உருவத்தின் சுற்றளவு எத்தனை நாள் இருக்கு? 8 இருக்கு. அப்ப என்ன செய்யலாம்? 4 8 4 போடும். 4 + 4 + 4 + 4 + 4 + 4 + 4 = 32 சென்டிமீட்டர். சரியா? அடுத்தது 11வது கணக்கு, பின்வரும் வடிவங்களுக்கு அவற்றின் சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை காணுங்க. சதுரம், சதுரத்துக்கு 4 எத்தனை? சதுரத்துக்கு சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை 4. இணைகரத்துக்கு சமச்சீர் கோடு எண்ணிக்கை இணைகரத்துக்கு கிடையாது, இணைகரத்துக்கு 0. செவ்வகத்துக்கு 2. செவ்வகத்துக்கு சமச்சீர் கோடுகள் எண்ணிக்கை. இருசவபக்கம் முக்கோணத்துக்கு 1. இருசவபக்கம் முக்கோணத்துக்கு எத்தனை? 1. அப்ப என்ன செய்யணும் மாணவர்கள்? இந்த படத்தை போடு, சதுரத்துக்கு உள்ள படம் போட்டுக்கணும், இந்த படம் போட்டுக்கணும். அடுத்தது இணைகரத்துக்கு இந்த படம் போட்டுக்கணும். அடுத்தது செவ்வகத்துக்கு இந்த படம். அடுத்தது இருசம பக்கம் முக்கோணத்துக்கு இந்த படம். அடுத்து 12வது கணக்கு, பின்வரும் வடிவங்களின் சுழல் சமச்சீர் வரிசையை காணுங்க. ஹைச்சுக்கு வந்து 2, 8க்கு வந்து 2. இந்த உருவத்துக்கு எத்தனை கோடு இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4. அப்போ இதுக்கு 4, இதுக்கு 2. சுழல் சமச்சீர் வரிசையை காணுங்க. இந்த படத்தை போட்டு அப்படி விடை எழுத வேண்டியது. அடுத்தது 13வது கொஸ்டின், 101 என்ற 3 இலக்கணம் சுழல் சமச்சீர் மற்றும் எதிரொலிப்பு சமச்சீர் தன்மை பெற்றிருக்கிறது. அவ்வாறு சுழல் மற்றும் எதிரொலிப்பு சமச்சீர் தன்மை பெற்ற 3 இலக்க எண்களுக்கு மேலும் 5 எடுத்துக்காடுகள் தருக. அப்போ 101வது எடுத்துக்காடு, 181 இருக்கு, 111 இருக்கு, 808 இருக்கு, 818 இருக்கு, 881. இதெல்லாம் கண்ணாடியில் காமிச்சா திருப்பி அப்படியே தெரியும். அதே சமயத்தில் இது ஒவ்வொன்றையும் 2 தடவை சுற்றணும் அப்படின்னா
அதே 181, அதே 111, அதே 808, அதே 818, அதே 888 கிடைக்கும். சரியா, சுழல் சமச்சீர்தன்மை. இன்னொன்று எதிரொலிப்பு சமச்சீர்தன்மை, ரெண்டும் கிடைக்குது. எதிரொலிப்பு சமச்சீர்தன்மைனா என்ன? இதை கண்ணாடியில் காமிச்சா, 181 கண்ணாடியில் காமிச்சா கண்ணாடியில் எப்படி தான் தெரியும்? 181 தான் தெரியும். ஆனால் கண்ணாடியில் 6 என்ற எழுத்தை காமிச்சா அது இப்படி திருப்பி தெரியும். இந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக அதே மாதிரி கிடைக்குன்னா அதுக்கு பேர் சுழல் சமச்சீர் தன்மைன்னு பேர். அப்போ எத்தனை நம்பர் கிடைக்குது? இந்த 5 நம்பரை இந்த கேள்விக்கு பதிலாக எழுதிக்கணும். சரியா? சரி, அடுத்தது பெரிய கேள்வி. ரோம லெட்டர் 5, எவையேனும் 5 வினாக்களுக்கு விடையளிக்க. ஒருவர் தன் அலுவலகத்திலிருந்து 5 3 5 3/4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தன் வீட்டுக்கு நடந்து செல்ல விரும்பினார். அவர் 2.5 கிலோமீட்டர் கடந்த பின்னர் அவர் வீட்டை அடைய எவ்வளவு தொலைவு செல்ல வேண்டும்? அப்போ இங்கேருந்து அவர் தன்னுடைய ஆஃபீஸிலிருந்து இந்த வீட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னா 5 5.25 கிலோமீட்டர் ஆகுது. சரியா? இப்போ அவர் என்ன செஞ்சிட்டாரு? இங்கேருந்து 2.5 கிலோமீட்டர் நடந்துட்டார். அப்போ மீதி எவ்வளோ தொலைவு அப்படின்னு கேட்குறான். இப்போ மீதி எவ்வளோ தொலைவுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 5.25 இருந்து அவர் நடந்த தொலைவை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா மீதி அவர் வீட்டுக்கு போகிற தொலைவு கிடைக்கும். சரியா? சரி, அப்போ அவர் வீட்டுக்கு செல்வதற்கான மீதி தொலைவு செல்ல ஆகும் மீதி தொலைவு சீக்கொல்ட்டு அவர் 5.25 கிலோமீட்டர் இருந்துச்சா, அதுல இருந்து இப்ப வீட்டுக்கு எவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்காரு? 2.5 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்காரு. அதை ரெண்டே என்ன செஞ்சிடணும்? கழிச்சிடணும். இப்போ கழிக்கிறதுக்கு முன்னாடி கலப்பு பின்னத்தை கழிக்க முடியாது. அப்போ அதை என்ன செஞ்சுக்கணும்? தகா பின்னா மாற்றிக்கணும். இந்த 4 5 பெருக்கி 3 கூட்டுங்க. இந்த 2 2 பெருக்கி 1 கூட்டுங்க. 4 5 20 20 3 கூட்டினா 23/4 கலப்பு பின்னம் ஆயிடுச்சா, மைனஸுக்கு மைனஸ். 2 4 4 1 கூட்டினா 5 5/2. இப்போ இந்த 2 கழிக்கணும்னா இந்த 23/4 5/2 கழிக்கணும்னா பகுதி 1 இருக்கணும். இங்கே 4 இங்கே 2 இருக்கு. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, அப்போ பகுதி 1 இல்லைங்கிற 23/4 5/2 பகுதி 1 இல்லை. அதனால இந்த 2 இங்கே உள்ள 2 2 பெருக்கிட்டோம் அப்படின்னா, இந்த 2 2 பெருக்கிட்டோம் அப்படின்னா 4 ஆயிரும். இப்போ மேலே 2 பெருக்கணும். சரியா? அப்போ அதே மாதிரி தான் பெருக்கியிருக்கேன். 23/4 5 × 2 2 × 2. இப்போ 2 எத்தனை? இந்த 5 2 பெருக்குனா 10, அதை இங்கே போட்டுங்க. 2 2 பெருக்குனா 4, அதை இங்கே போட்டுங்க. இப்போ பகுதியை கவனிங்க, இங்கே 4 இங்கே 4 ஆயிடுச்சா, பகுதி 1 ஆயிடுச்சு. அதனால ஒரே ஒரு பகுதியை போட்டு மேலே உள்ள 23 10 கழிக்கிறேன். 23 10 கழிக்க கழிச்சாச்சா? 23 10 போனால் 13/4 எத்தனை? 4. சரி, 13/4. அப்போ மீதி தொலைவு 13/4 கிலோமீட்டர். இதை கலப்பு பின்னால் மாத்தணும்னா 4 1 4 4 13 3 4 12. அப்போ 3 12 போனால் 13 மிச்சம் எத்தனை இருக்கு? 1 1/4. அப்போ 3 1/4 கிலோமீட்டர். அப்போ 5.25 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் விழுந்துட்டார்னா அவருக்கு 3 4 கிலோமீட்டர் வீட்டுக்கு போகக்கூடிய தொலைவு பாக்கி இருக்கு. சரியானா? சரி, ரெண்டாவது கிடைக்கும். பின்வரும் முழுக்களை ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையில் எழுதுக. அப்போ ஏறு வரிசையில் எழுதணும்னா முதல்ல எண்கோட்டை பயன்படுத்தலாம், அல்லது ரெண்டையும் பயன்படுத்தலாம். எண்கோட்டை பயன்படுத்தாமல் ஏறு வரிசையில் எழுதணும்னா முதல்ல அந்த எண்ணை என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு அந்த எண்களை எழுதிக்கணும். அப்போ ஏறு வரிசையை கவனிங்க. ஃபஸ்ட்டு நான் ஏறு வரிசையில் எழுதுகிறேன். ஏறு வரிசையில் முதல்ல சின்ன நம்பர் இருக்கணும். சின்ன நம்பர் என்னது? ஃபஸ்ட்டு -20. அடுத்தது -20க்கு அப்புறம் சின்ன நம்பர் வந்து, அதுக்கடுத்து பெரிய நம்பர், அதுக்கடுத்து சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் போகணும். அடுத்து -15, அடுத்தது -5, அடுத்தது -5, அப்புறம் சரி -7 இருக்க, -7, அப்புறம் -5, அதுக்கப்புறம் வேறு மைனஸ் நம்பர் இல்லை, 0, அப்புறம் 1, அப்புறம் வந்து 3, அதுக்கப்புறம் 12, அதுக்கப்புறம் வந்து 18, அதுக்கப்புறம் 25. இது ஏறு வருஷம். அப்போ இறங்கு வருஷம்னா என்ன? இதையே அப்படியே இறங்கு வருஷம் எழுதிட வேண்டியதுதான். தலைமாற்றி எழுதணும்னா இறங்கு வருஷம் கிடைக்கும். அப்போ கொடுக்கப்பட்ட நம்மளுடைய இறங்கு வரிசை இஸ் ஈக்குவல் டு முதல்ல 25, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு போனால் 25 இறங்கு வரிசை, 25, அப்புறம் 18, அப்புறம் 12, அப்புறம் 3, அப்புறம் 1. இதையே இப்படி மாற்றி எழுதிட்டோம்னா இறங்கு வரிசை கிடைக்கும். அப்புறம் 0, அதுக்கப்புறம் -5, அப்புறம் 7, -7, -15, -20. இது இறங்கு வரிசை. சரிதானா?
அவர் கொடுக்கப்பட்ட அந்த முழுக்களை சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் நோக்கி போனா ஏறு வரிசை, பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் நோக்கி வந்தா இறங்கு வரிசை. அடுத்தது மூணாவது கணக்கு. பின்வரும் எண்களை எண் கோடில் குறிக்கவும். மைனஸ் ஏழை விட பெரியது, ஏழை விட குறைவானதுமான முழுக்கள். மைனஸ் ஏழை விட பெருசு, அப்போ மைனஸ் ஆறு, மைனஸ் அஞ்சு, மைனஸ் நாலு, மைனஸ் மூணு, மைனஸ் ரெண்டு, மைனஸ் ஒன்று, ஜீரோ, ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு. இந்த எண்கள் தான் இவங்க கேட்ட கணக்கில் கேட்ட எண்கள், அதை குறிச்சிட்டோம் சரியா. எண்கோட வரைஞ்சோம், மைனஸ் ஏழுல இருந்து பெருசு, மைனஸ் ஏழை விட பெருசு, அப்போ வலது பக்கம் ஏழை ஒன்று சின்னது, அப்போ இடது பக்கம் ஏழுக்கு இடது பக்கம் இங்கேருந்து இதுலேருந்து ஆரம்பிக்குது, இதை விட பெருசு, இதை விட சிறுசு. அடுத்தது ரெண்டா, அதுலேயே ரெண்டாவது கொஸ்டின், மைனஸ் ஒன்னின் இடதுபுறம் அஞ்சு அலைகள் தொலைவில் உள்ள ஓர் எண். மைனஸ் ஒன்னின் இடதுபுறம், மைனஸ் ஒன்று இந்த இருக்கு, என்னுடைய இடதுபுறத்தில் அஞ்சு அலைகள் தொலைவில், எத்தனை அலகு தொலைவு, அஞ்சு அலகு தொலைவு. அப்போது மைனஸ் ஒன்னிலிருந்து ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, அப்போ அஞ்சு அலைகள் தொலைவில் உள்ள எண் எத்தனை, மிஸ் ஈக்குவல் டு விட வந்து எத்தனை, மைனஸ் ஆறு ஆகும் சரியா. அடுத்து நாலாவது க்வெஸ்சன், பின்வரும் வடிவத்தின் பரப்பளவை காண்க. இதில் என்ன உருவம்லாம் இருக்குது, ஒரு சதுரம் இருக்குது, ஒரு செவ்வகம் இருக்குது, ஒரு முக்கோணம் இருக்குது. இப்போ மூன்று, முதல்ல சதுரத்தின் பரப்பளவு, ஒன்றாவது சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிப்போம். சதுரத்தின் பரப்பளவு என்ன ஃபார்முலா, மூணு உருவத்துக்கு தனித்தனியாக பரப்பளவு கண்டுபிடிச்சு கூட்டிக்கிற வேண்டியது எஸ் ஸ்கொயர். அப்போ எஸ் சதுரத்தின் பக்களவு எத்தனை, பத்து சென்டிமீட்டர் சரியா. அப்போ பத்து ஸ்கொயர், பத்து ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், பத்து இன்ட்டு பத்து, பைத்து பைத்தா நூறு, நூறு சதுர சென்டிமீட்டர். அப்போ சதுரத்தின் இந்த சதுரத்தினுடைய பரப்பளவு எவ்வளோ ஆச்சு, நூறு. அடுத்து ரெண்டாவது செவ்வகத்தினுடைய பரப்பளவு வருவோம், ரெண்டாவது செவ்வகத்தினுடைய பரப்பளவு, செவ்வகத்தின் பரப்பு, செவ்வகத்தின் பரப்புக்கு என்ன சூத்திரம், நீளம் இண்டு அகலம். அப்போ நீளம் எத்தனை, ஐம்பது, அகலம் வந்து அஞ்சு, நீளம் ஐம்பது, அகலம் எத்தனை, அஞ்சு. அப்போ ஐம்பது இண்டு அஞ்சு, ஐம்பது இண்டு அஞ்சு, ஐயஞ்சு இருபத்தஞ்சு, ஒரு சைபரை பின்னாடி சேர்த்துருங்க, இரநூத்தி ஐம்பது சதுர சென்டிமீட்டர். அப்போ செவ்வகத்தின் பரப்பளவு இரநூத்தி ஐம்பது சரியா. அடுத்து முக்கோணம், மூணாவது உருவம் முக்கோணத்தின் பரப்பளவு. முக்கோணத்தின் பரப்பளவு என்ன ஃபார்முலா, அரை இண்டு அடிப்பக்கம் இண்டு உயரம், அரை இண்டு அடிப்பக்கம் இண்டு உயரம். அப்போ முக்கோணத்தினுடைய அடிப்பக்கம் பார்க்கலாமா, அடிப்பக்கம் எத்தனை, பன்னெண்டு, உயரம் வந்து அஞ்சு, உயரம் இந்த இருக்குல்ல இதான் உயரம், முக்கோணத்துக்கு உயரம் வந்து இந்த அஞ்சு தான், இந்த பதிமூணு கிடையாதுப்பா, உயரம் வந்து எத்தனை, அஞ்சு. அப்போ குழம்பிடக்கூடாது. அப்போ அடிப்பக்கம் வந்து பன்னெண்டு, உயரம் வந்து அஞ்சு, இன்னும் ஃபார்முலா என்னது, அரை இண்டு முக்கோணத்தின் பரப்பளவு, அரை இண்டு அடிப்பக்கம் இண்டு. அப்போ அரை அப்படி எழுதிக்கிட்டேன், அடிப்பக்கத்துக்கு போல பன்னெண்டு போட்டேன், உயரத்துக்கு போல அஞ்சு போட்டேன், அரை அப்படி எழுதியாச்சு. இப்போ இதை பெருக்கலாமா, இதை அடிக்கலாம், ஓரெண்டு ரெண்டு ஆறஞ்சா முப்பது, அப்போ ஆறு இண்டு அஞ்சு, சரி ஆறு ஓரெண்டு ரெண்டு ஆறண்டா பன்னெண்டு, அப்புறம் என்ன இருக்குது, ஆறு இண்டு அஞ்சு, ஆறஞ்சா எத்தனை, முப்பது. அப்போ முப்பது சதுர சென்டிமீட்டர், இது எதனுடைய பரப்பு, முக்கோணத்தினுடைய பரப்பு. அப்போ முக்கோணத்தின் பரப்பளவு முப்பது. அப்போ இந்த உருவத்தினுடைய மொத்த பரப்பளவு அதான் கேட்குறேன், பின்வரும் வடிவத்தின் பரப்பு, இந்த வடிவத்தினுடைய மொத்த பரப்பளவு அதில் இடம் பெற்றுள்ள மூணு உருவத்தினுடைய பரப்பளவு கூட்டணும், கூட்டணும் அப்படிதானே. தேர்ஃபோர் வடிவத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு முக்கோணத்தினுடைய, முதல்ல என்ன ஒரு சதுரமா, சதுரத்தின் பரப்பளவு ஐம்பது நூறு, செவ்வகத்தின் பரப்பளவு இரநூத்தம்பது, முக்கோணத்துக்கு முப்பது. அப்போ மூணையும் கூட்டிடலாமா, நூறு ப்ளஸ் இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் முப்பது. அப்போ நூறையும் இரநூத்தம்பது கூட்டினா முந்நூற்றி ஐம்பது, முந்நூற்றி ஐம்பதையும் முப்பதையும் கூட்டினா முந்நூற்றி எண்பது சதுர சென்டிமீட்டர். அப்போ நம்ம கொடுக்கப்பட்ட இந்த உருவத்தினுடைய பெரிய உருவத்தினுடைய மொத்த பரப்பளவு இரநூத்தி எண்பது, முந்நூற்றி எண்பது சதுர சென்டிமீட்டர் சரிதானா. சரி அடுத்த கணக்கு, அஞ்சாவது கணக்கு. ஒரு செங்கோண முக்கோண வடிவிலான வயலின் அடிப்பக்கம் இருபத்தஞ்சு, உயரம் இருபத்தெட்டு, அந்த வயலை செப்பனிடுவதற்கு ஒரு சதுர மீட்டருக்கு நாற்பத்தஞ்சு ரூபா ஆகுது, இன்னும் மொத்த செலவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல இது செங்கோண முக்கோணம் வயல், என்னுடைய அடிப்பக்கம் எவ்வளவு அப்படின்னா, அடிப்பக்கம் இருபத்தஞ்சு, அடிப்பக்கம் இருபத்தஞ்சு சென்டிமீட்டர், உயரம் ஹைச்சு, ஹைச்சு எவ்வளவு அப்படின்னா இருபது சென்டிமீட்டர்.
இந்த வயல புல்டோசரை கொண்டு சமப்படுத்துறதுக்கு ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு எவ்வளவு ஆகுதா? 45 ரூபா ஆகுதா. முதல்ல பரப்பளவு கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் செலவை கண்டுபிடிப்போம். இப்போ செங்கோண முக்கோண வடிவ வயலின் செங்கோண முக்கோண வடிவ வயலின் பரப்பு, வயலின் பரப்பு, செங்கோண முக்கோண வடிவ வயலின் பரப்பு, செங்கோண முக்கோணத்துடைய பரப்பளவுக்கு என்ன சூத்திரம்? அரை இண்டு அடிப்பக்கம் இண்டு உயரம். அடிப்பக்கம் எத்தனை? 20, 25. உயரம் வந்து 20. அப்ப அரை இண்டு அடிப்பக்கம் 25, உயரம் வந்து 20. இப்ப இதனை சில இந்த 2 ஓரெண்டு 2 இந்த 20 அடிக்கலாம், 10 2 20. 10 250 பேருக்கு, 10 25 பேருக்குன்னா 25 இண்டு 10 இருக்கு, 10 25 பேருக்குன்னா 250 சதுர சென்டிமீட்டர். இது எனது வயலினுடைய பரப்பு. அந்த வயலினுடைய பரப்பு 250 சதுர சென்டிமீட்டர். இந்த வயல் வந்து 250 சதுர சென்டிமீட்டர் அளவுக்கு பரவி இருக்கு. இதை புல்டோசரை கொண்டு சமப்படுத்துறதுக்கு இந்த வயலை ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு, சதுர மீட்டருக்கு எவ்வளோ ஆகுது? சாரி, இங்கே மீட்டர் கொடுத்துருக்காம்பா. அப்போ அது சென்டிமீட்டர் கிடையாது, மீட்டர். அலகு வந்து எல்லாமே மீட்டர். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறதும் என்னதுதான்? மீட்டர் தான் கிடைக்கும். 250 சதுர மீட்டர். அப்போ வயலை செப்பனிட, வயலை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு, ஆகும் செலவு எவ்வளவு ரூபாய்? 45 ரூபா. அப்படித்தானே கணக்கு பாருங்க, 45 ரூபா. நம்மள்கிட்ட எத்தனை சதுர சென்டிமீட்டர் இருக்கு, சதுர மீட்டர் இருக்கு? அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்ச வயல் வந்து 250 சதுர மீட்டருக்கு. அப்போ ஒரு சதுர மீட்டருக்கு 45 ரூபான்னா, தேர்ஃபோர் 250 சதுர மீட்டருக்கு வயலை சமப்படுத்த ஆகும் செலவு. ஆகும் செலவு ஒரு மாம்பழம் 5 ரூபான்னா, 10 மாம்பழம் 50 ரூபா. என்ன செஞ்சோம்? அந்த ஒரு மாம்பழத்துடைய விலையை 10 ஆல் பிரிக்கிறோம். அதே மாதிரி ஒரு சதுர மீட்டருக்கு 45 ரூபான்னா, 250 சதுர சென்டிமீட்டருக்கு அந்த 250 45 45 பிரிக்கிறேன். இப்போ 250 × 45 இப்போ பெருக்கி காமிக்கலாமா? 250 × 45 பெருக்கணும். 5 5 சைபர் சைபர், 5 5 25 5 2, 5 2 10 2 12, 4 சைபர் சைபர், 4 5 20 சைபர் 2, 4 2 8 2 10 சைபர், 5 2 1 1, 11,250 ரூபா. 11,250 ரூபா 250 சதுர மீட்டர் அந்த வயலை சமப்படுத்த ஆகக்கூடிய செலவு. புல்டோசருக்கு இவ்வளவு ரூபா கொடுக்கணும், சரிதானா? அடுத்து 6வது கேள்வி, கீழ்கண்ட கட்டத்தில் உள்ள எழுத்துக்களில் எந்த எழுத்துக்களுக்கு சமச்சீர் கோடு இல்லை? இந்த கட்டத்தில் இருக்கலாம், இதில் எந்த எழுத்துக்கு சமச்சீர் கோடு இல்லைன்னு கேட்டிருக்காங்க. பி இந்த எழுத்துக்கு சமச்சீர் கோடு, என்ன பிஐ பிரித்தோம்னா பாதியாக கிடைக்காது, என்னுக்கும் கிடைக்காது, எஸ்ஸுக்கும் கிடைக்காது, இசுக்கு கிடைக்காது. அப்போ 1வது விதிக்கு விடையுது, சரியா? அடுத்தது 2வது, சுழல் சமச்சீர் தன்மை கொண்ட எண்கள் என்ன? அப்போ அதுக்கு என்னெல்லாம்? ஐஇ, ஓ, என், எக்ஸ்இ, எஸ்சி, ஹைச்சி, இசட்டு. இது 2வது. 3வது வந்து எதிரொலிப்பு சமச்சீர் தன்மை கொண்டதெல்லாம் என்னன்னு கேட்டிருக்கேன். 3வது, சரியா? எதிரொலிப்பு சமச்சீர் தன்மை என்ன? இந்த எழுத்துக்கள் எல்லாம் கண்ணாடியில் காட்டினா அப்படியே அந்த எழுத்தா தெரியும். இதெல்லாம் ஏ, எம், இ, டி, ஐ, கே, ஓ, எக்ஸ், ஹைச்சி, யூவி, சரியா? இதெல்லாம் டி தெரியறதுக்கு, டியும் இயும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, என்னன்னு பார்த்துக்கிட்டோம். இப்போ 3வதுக்கு இந்த எழுத்துக்கள், சரிதானா? சரி, இதோட இந்த மாதிரி தேர்வுக்கான விடைகள் என்ன செஞ்சிரு, வினா விடைகள் முடிஞ்சிருச்சு. மாணவர்கள் இந்த கணக்கை நன்றாக பார்த்துட்டு உங்களுடைய பரீட்சையை நன்றாக எழுதி அதிக மதிப்பெண் பெற இறைவனிடம் துஆ செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.